எனக்கு எல்லாரையும் விட ஏன் என் மாமாவையும் விட நீங்கதான் அத்தை முக்கியம். உங்களை விட்டுட்டு நான் வாழறதுலயும் அர்த்தம் இல்ல அத்தை. நான் உங்களை விட மாட்டேன் அத்தை. ராசாத்தி என்ன விடு அத்தை. வேண்டாம் அத்தை. ராசாத்தி உனக்கு புரியாது, சொன்னா கேளு. விடு என்ன. நான் விட மாட்டேன் அத்தை. வேண்டாம் அத்தை. ராசாத்தி விடு அத்தை. வேண்டாம் அத்தை. அத்தை சொன்னா கேளு. அத்தை இங்கே இருந்து வர அத்தை. மேடம் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. தேவை இல்ல சார். இல்லமா எதுக்கும் படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க. நாளைக்கு எங்க பேர்ல எதுவும் கம்ப்ளைன்ட் வர கூடாது. அத்தை பணத்துக்காக உங்களை பலி கொடுக்காதீங்க. நாம வர எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணலாம். ராசாத்தி அடம் பிடிக்காத. நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். இடைஞ்சல் பண்ணாம போ. முடியாது. என்னங்க ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ மருமக தான், நான் பாத்துக்கறேன். ராசாத்தி நானே மனசளவுல ரொம்ப நொந்து போயிருக்கேன். அக்காவும் கண்மணியும் நம்மள எவ்வளவு கேவலமா பேசினாங்கன்னு பார்த்தல்ல. இனியனும் வெளியே வரணும். அதே சமயம் நாம அவங்க கால விழாம தலை நிமிந்து நிக்கணும். எனக்கு வேற வழி தெரியல. என் வாழ்க்கை அவங்களுக்கு அடிமையாயே போயே போச்சு. நீயாவது யாருக்கும் அடங்கி கிடக்காம சுதந்திரமா நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழணும் ராசாத்தி. அதுக்கு இதுதான் சரி. தயவு செஞ்சு இங்க நிக்காத, வெளியே போ. முடியாது. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். செக்யூரிட்டி கொஞ்சம் உள்ள வாங்க. முடியாது. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஐயோ ராசாத்தி நான் போயே ஆகணும். நமக்கு பணம் அவசியம். இல்ல அத்தை வேண்டாம் அத்தை. சொன்னா கேளு ராசாத்தி ப்ளீஸ். செக்யூரிட்டி முதல்ல இவங்களை வெளியில கூட்டு போங்க. அம்மா வெளியே போமா? முதல்ல வெளியே போமா? வாங்கம்மா வெளியே. வாமா வெளியே. போ ராசாத்தி. வெளியே வாங்க. வெளியே வாங்கம்மா. வாங்க போமா வெளியே. போமா போங்க வெளியே. போமா அவங்க வருவாங்க, நீங்க போங்க. நான் என்ன பண்ணுவேன்? அவங்களை எப்படி தடுக்க போறேன்னு தெரியலையே. அத்தை இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே. கையெழுத்து போட்டிருப்பாங்களா? துபாய் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? மகமாயி ஆதி பராசக்தி நீதான் எனக்கு உதவணும். அத்தை இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் அத்தை எனக்கு கூடவே வேணும். அவங்கள பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அத்தா. அவங்கள போக விடாம தடுக்க நீதான் ஏதாவது பண்ணணும். யார் மூலமாவது எனக்கு உதவி பண்ணு தாயே. அப்புறம் நடராஜ நம்ம ஊர்ல இருந்து அரபு கண்ட்ரிக்கு வேலைக்கு போற. அங்க போய் நம்ம ஊர்ல பண்ண மைனர் சட்டையெல்லாம் அங்க செய்யக்கூடாது. ஏன்னா அங்க ஏக்மார் தோது கூட பண்ணிடுவாங்க. என்னன்னா இப்படி பயன்படுத்துற? எச்சரிக்கை பண்றடா. நல்லபடியா இருக்கணும். போ போ போ. அண்ணே
ராசாதி நீ எங்கம்மா இங்க அத்தை அத்தை அத்தைக்கு மங்கை அம்மாக்கு என்னாச்சு அவங்க உள்ள வாமா சார் படிச்சு முடிச்சிட்டேன் அப்ப சைன் பண்ணுங்க என்னங்க சரி சார் பணம் பணம் எல்லாம் ரெடியா இருக்குமா இங்கேமா அம்மா என்னமா பண்றீங்க நீங்க அழகு சூழ்நில புரியாம நீ வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்க மா எல்லாம் எனக்கு தெரியுமா ராசாதி சொல்லிட்டா அம்மா அப்படிலாம் உங்களை நாங்க போக விட்டுருவோம் அம்மா என்ன மாது உங்களோட ஒரே பிரச்சனையா இருக்கு நீங்க வேலைக்கு வரீங்களா இல்லையா நான் வரேன் சார் கண்டிப்பா வரேன் சார் இல்ல சார் அவங்க இந்த வேலைக்கு வர மாட்டாங்க சார் இல்ல சார் நான் வரேன் போது அத்தை எதுக்காகவும் மாமாக்காகவும் நீங்க இவ்ளோதான் தியாகம் பண்ணுவீங்க எந்த பொண்ணு எந்த சூழ்நிலையிலயும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கரெக்டாத தாலிய கூட எங்களுக்காக நீங்க கழிட்டீங்க இப்போ எங்களுக்காக உங்க வாழ்க்கையை அழிச்சுக்க போறீங்களா ரசதி என்னமா சொல்ற ஆமாண்ணே மாமாவை வெளியில கொண்டு வர்றதுக்கு பணம் இல்லன்னு அத்த தாலிய கூட வித்துட்டாங்க ரசதி சும்மா இருக்க மாட்ட இதெல்லாம் பார்த்தாதன்னு எங்களெல்லாம் விட்டுட்டு அஞ்சு வருஷம் துபாய்க்கு போறாங்களா சார் அவங்க வர மாட்டாங்க சார் அவங்க வர மாட்டாங்க அவங்கள வரவும் நாங்க விட மாட்டோம் யோ என்ன நடக்குதுங்க அம்மா நீங்க வேலைக்கு வரீங்களா இல்லையா இல்ல இல்ல நான் வரேன் சார் இப்போ என்னமா பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க ஹலோ என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க உள்ள வந்து ஒரே அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல எல்லாரும் வெளியில போங்க அம்மா உங்களை இந்த சொல்றேன் முதல்ல நீங்க வெளியில போங்க போய் உங்க வீட்டு பிரச்சனையை முடிச்சிட்டு வாங்க சாரி சார் ஹலோ சொல்லு வனிதா அவங்கள ஃபாலோ பண்ணி நீ போனியா போனம்மா சீக்கிரம் சொல்லு அங்க என்ன நடந்தது என்ன பண்ணாங்க ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா ஆமாமா இது போதும் எனக்கு அவள என்ன பண்றன்னு பாரு சரி சரி நீ விடாம அவங்க பின்னாடியே போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்து பார்த்து தகவல் சொல்லிக்கிட்டே இரு சரியா சரிமா மங்கை வசமா வந்து மாட்டிக்கிட்டியே இரு இன்னைக்கு உன்னை என்ன பண்றன்னு பாரு வாங்கனே என்னண்ணே இந்த வேலையில நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லண்ணே வேலை செய்யற பசங்க எல்லாம் ஊர்ல கும்பாபிஷேகம் போயிட்டாங்க இந்த மாதிரி வேலை பார்த்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் எங்க அப்பா கால் கணி நிலம் கொடுத்தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் நான் இந்த அளவுக்கு சொத்தெல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க என்ன விஷயம்ண்ணே எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் தேவைப்படுது அண்ணே உங்ககிட்ட இல்லாத பணமா நீங்க ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு எம்புட்டு சொத்து இருக்கு இதுவரைக்கும் நீங்க பணம் கொடுத்து தானே பாத்திருக்கேன் உங்களுக்கு பணம் தேவைன்னு என்ன தேடி வந்திருக்கீங்க அந்த கடவுள் எல்லாரையும் எப்போதும் ஒரே மாதிரி வச்சுக்கிறது இல்ல ஏற்றத்தாளுங்கிறது எல்லாருக்கும் உண்டு தானே இருந்தாலும் நீங்க வெளியில வந்து கடன் வாங்கணுமா
இல்ல அண்ணனை தொல்லை பண்ண வேணாம்னு பார்த்தேன். அதுவும் போக வீட்டில் நம்ம பிரச்சனையை நம்மளே தீர்த்துக்கலான்னு பார்க்குறாங்க. அவங்க உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கணும்ல. அதான் இந்த நேரத்தில் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் தோணுது. அவங்க நினைக்கிறதும் சரின்னு தான் படுது. அதான் உங்ககிட்ட உதவி கிட்ட வந்திருக்கேன். அண்ணா யோசிக்காதீங்க அண்ணா, நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். என்னண்ணா எப்படி சொல்லிட்டீங்க? எவ்வளோ நான் பணம் வேணும் உங்களுக்கு? ஒரு 30 லட்சம் ரூபா தேவைப்படுது. 30 லட்சமா? உங்களுக்கே தெரியும் நம்மள்ட்ட பணம் வாங்கினா கட்டுப்படி ஆகுமா? அவ்வளோ பணம் வாங்கினா வட்டி அதிகமாகுமே. அப்புறம் உங்களுக்கு தான் சிரமம். நல்லா யோசிச்சுக்கங்க. இல்லை வட்டி எவ்வளோனாலும் பரவாயில்ல, நான் அவ்வளோ நெருக்கடியில் இருக்கேன். எப்படியும் பணம் ரெடி பண்ணியே ஆகணும். நான் அவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன். என்னையை நம்பி வந்துட்டீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் கேட்குற பணம் ரெடி பண்ணோம்னா எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. ஆ பரவாயில்ல. எனக்கு புரியுது, நீங்களே பணம் கேட்டு வந்தால் கண்டிப்பாக கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. எனக்கு நல்லாவே புரியுதுண்ணே. நான் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கே உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கொஞ்ச நேரத்தில் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சரிண்ணே, நான் கிளம்புறேன். சரிண்ணே, வாங்கண்ணே. உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? என்னாச்சு? எதுக்காக நீங்கள் இப்போ துபாய் போக முடிவு பண்ணீங்க சொல்லுங்கம்மா. நீங்கள் எங்களெல்லாம் விட்டுட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு என்னதாம்மா பிரச்சனை? நானும் உங்கள் பிள்ள மாதிரி தானம்மா. எதா இருந்தாலும் சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? அம்மா, எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் வரதானம்மா செய்யுது. அதுக்காக இப்படி இல்லாமம்மா ஒரு முடிவெடுப்பீங்க? நீங்கள் எதா இருந்தாலும் என்கிட்டையும் சொல்லுங்கம்மா, நான் இங்கே தானம்மா இருக்கேன். என்கிட்ட சொன்னால் நானும் என் சைடு ஏதாவது ரெடி பண்ணுவேன்லம்மா. அம்மா, நீங்கள் இந்த மாதிரி துபாய் போக முயற்சி பண்ண விஷயம் மட்டும் இனி எனக்கோ பாரியப்பாவுக்கோ தெரிய வந்ததுன்னு வைங்களேன், அவங்கெல்லாம் உடஞ்சு போயிட மாட்டாங்களாம்மா. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்கல்லம்மா. அம்மா, இப்ப என்னம்மா, பணம் தானே வேணும். இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்கம்மா. பணத்தை ரெடி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. உனக்கு எதுக்குப்பா கஷ்டம்? அது உன்னால அவ்வளவு பணம் எப்படி ரெடி பண்ண முடியும்? முடியுமா? இனி எனக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்டெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்கம்மா. அம்மா, நான் அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு என்னால் முடிஞ்ச தொகையை நானும் ரெடி பண்ணி தரம்மா. இப்போ நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் வீட்டுக்கு போங்க. நான் ஸ்டேஷனுக்கு போய் இனியும் நான் பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாத்தையும் பணம் கேட்டுட்டு வரேம்மா. இனி எனக்கு இது எதுவும் தெரிய வேணாப்பா, தெரிஞ்சால் சங்கடப்படுவான். அம்மா, அது எப்படிம்மா நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாதா? நான் அவனை பார்த்து ஆறுதலாக 4 வார்த்தை பேசிட்டு வரலாம் தான் போறேன். அண்ணா, நானும் வரேன். அத்தை, எனக்கு மாமாவை பார்க்கணும் போல இருக்கு. அப்படியே அண்ணன் கூட போய் மாமாவை பார்த்துட்டு வந்துட்டுமா? சரி ரசதி, பார்த்து போயிட்டு வா. சரிங்க அத்தை, போயிட்டு வரம்மா. வர சதி. இதை எடுத்து இங்கே எழுதணும், சரியா? ஓகே மேடம். மேடம், இனி என்னை பார்க்கணும். நீங்கள் யாரு? அவனோட பெரியம்மா. இவன் அவனோட அண்ணி. அப்படியா? அதிக நேரம் எடுத்துக்காதீங்க, சீக்கிரம் பேசிட்டு வந்துடணும். உடனே வந்துடுறோம் மேடம். சரி, போங்க. வா. இனியா? பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன்டா.
என்னடா இது? உன்னை இப்படி பார்க்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இதுக்கடா நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். பாவம் அத்தை, உங்க நினைப்பாவே இருக்காங்க. சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கடவுளே, இப்படி என் பையனை கஷ்டப்படுத்துறியே. விடுங்க பெரியமா, எல்லாம் என் கெட்ட நேரம். தப்பே பண்ணாம உள்ள இருக்க. உன்னோட நேரம் இல்லடா, எல்லாம் அந்த ராசாத்தியோட நேரம். அவளாலதான் நீ இன்னும் உள்ள இருக்க. இல்லனா நீ எப்போ வெளியில வந்திருக்க வேண்டியவன். என்ன பெரியமா சொல்றீங்க? ஆமா இனியா, உனக்கு தெரியாம வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இனியா, உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு என் நகையை கொடுத்து அடகு வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ண சொல்லி உன் அப்பா கிட்ட கொடுத்தேன். அவரும் வாங்கத்தான் செஞ்சாரு. ஆனா உன் அம்மா தான் என்கிட்ட பணம் வாங்க கூடாதுன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு நிக்கிறான். மங்கை அப்படியெல்லாம் கௌரவம் பாக்குறவ கிடையாது. ஆனா அந்த ராசாத்தி தான் உங்க அம்மாவை தூண்டி விட்டுருக்கா. உன் அம்மாவும் அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. இல்லனா நீங்க எப்பவோ வெளியே வந்திருக்கலாம் இனியா. இது எதுவுமே எனக்கு தெரியாது, யாருமே சொல்லவே இல்லையே. இதுக்கே இப்படி சொல்றியே? இன்னும் உனக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு, சொல்றேன் கேளு. உங்க அம்மா உன்னை வெளியில கொண்டு வர பண ஏற்பாடு பண்ண என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? உங்க அம்மா 5 வருஷம் துபாயில ஒரு நோயாளிய பாத்துக்கிற கான்ட்ராக்ட் வேலைக்கு போக போறா. அது உனக்கு தெரியுமா? என்ன பெரியமா சொல்றீங்க? இதெல்லாம் உன் பொண்டாட்டி ராசாத்திக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அவ உன்ன வந்து பாக்குறால, இத பத்தி ஏதாவது சொல்லிருக்களா? இதெல்லாம் நமக்கு தேவையா இனியா? நாம அப்படிப்பட்ட குடும்பமா? நாம எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நீ ஏன் புள்ள மாதிரி தானே? உன்ன வெளியில கொண்டு வரதுக்கு நான் பணம் கொடுத்தா அத வாங்க கூடாதுன்னு உங்க அம்மா முறைச்சுக்கிட்டு நிக்கிறா. இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்ததே உன் பொண்டாட்டி ராசாத்தி தான். என்கிட்ட கௌரவம் பார்த்துட்டு எங்கேயோ துபாயில இருக்கிற தோல் நோயாளிக்கு சேவகம் பண்ண தயாராயிட்டா. இதெல்லாம் நமக்கு தேவையா? உன் பொண்டாட்டி உன்னை பார்க்க வந்தா கண்டிச்சு வை. குடும்பத்துல இப்படி குழப்பம் பண்ணாதன்னு திட்டு. அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். சரி இனியா, அவங்க வேற அதிக நேரம் இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க, நான் வரேன். சரி பிரிமா. வரேனியா, உடம்ப பாத்துக்கோங்க. சரி அனி. இதை எடுத்துட்டு போய் அங்க வச்சிடுங்க. சரி மேடம், என் மாமாவை பாக்கணும் மேடம். எத்தனை வாட்டி மேடம் மாமா பாக்க வருவீங்க? சரி சரி போங்க, இன்ஸ்பெக்டர் வர 1 hour ஆகும். சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடணும். சரிங்க மேடம், நாங்க சீக்கிரமாவே பார்த்துட்டு வந்துடுறோம். போங்க. மாமா, என்ன நடக்குது வீட்ல? உங்களை வெளியில கொண்டு வர அடிப்பட்டவர் வீட்டுல சமாதானம் பேசிட்டோம். அவங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏய் கிபார், சும்மா சுத்தி உழைச்சு பேசாத. பணம் கிடைக்க கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்றோம் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? பெரியம்மா நகையை கொடுத்தாங்கல்ல, அதை வாங்கி ஏற்பாடு பண்ண வேண்டியதானே?
அம்மாவோட கௌரவம் அது இதுன்னு பேசி அவங்கள தூண்டி விட்டு சங்கடப்படுத்திட்டு இருக்க நீ. நானா மாமா அத்தையை தூண்டி விட்டுட்டு இருக்கேன்? உங்களுக்கு வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா மாமா?